ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷீல குருதேவ்க்கு ஜெய். ஷீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 14 சித்திரகேது மகாராஜனின் மனக்கவலை என்னும் தலைப்பில் பதம் 49. ததோ நிற்ப அந்தப்புரவர்த்தினோ ஜனா நராஶ்ச நார்யஶ்ச நிசம்ய ரோதனம் ஆகத்ய துல்ய வ்யசனா சுதுக்கிதாஸ் தாஶ்ச வ்யலீகம் ருருதுகு கிருதாகஸ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத அதன் பிறகு நிற்ப அரசே அந்த புறவர்த்தின அரண்மனை வாசிகளான ஜனா எல்லா ஜனங்களும் நரா ஆண்களும் ச மற்றும் நாரிய பெண்களும் ச கூட நிசம்ய கேட்டு ரோதனம் உரத்த அழுக்குரலை ஆகத்திய வந்து துல்லிய வியசன சம துக்கமடைந்து சுதுக்கிதா கதறி அழுதார்கள் தா அவர்களும் ச மேலும் வியலீகம் பாசாங்குடன் ருருது அழுதனர் கிருத அகச விஷம் கொடுத்து குற்றமிழைத்தவர்களான. டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, உரத்த அழுக்குரலை கேட்ட அரண்மனை வாசிகளான ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் அங்கு வந்தார்கள். அவர்களும் குழந்தையை பார்த்து அவ்வாறே துக்கமடைந்து அழத் துவங்கினார்கள். தங்கள் குற்றத்தை நன்கு அறிந்திருந்த விஷம் கொடுத்த ராணிகளும் கூட பாசாங்குடன் அழுதார்கள். பதங்கள் 50-51. ஸ்ருத்வாமிருதம் புத்திரம் அலக்ஷிதாந்தகம் வினஷ்டதிருஷ்டிஹி பிரபதன் ஸ்கலன்பதி ஸ்நேக அனுபந்தை ஏதி தயா சுசாபிருஷம் விமூர்ச்சிதோ அனுப்பிரகிருதிர் த்விஜைர்விருதஹ பபாத பாலஸ்ய ச பாதமூலே மிருதஸ்ய விஸ்ரஸ்த சிரோருஹாம்பர தீர்கம் ஸ்வசன் பாஷ்ப கலே உபரோததோ நிருத்தகண்டோச்ச சசாக பாஷித்தும். ஒன் பை ஒன் மீனிங். ஸ்ருத்வா கேட்டு மிருதம் இருந்த புத்திரம் மகனை அலக்ஷித்த அந்திகம் மரணத்தின் காரணத்தை அறியாமல் வினஷ்ட திருஷ்டி சரியாக பார்க்க முடியாமல் பிரபதன் எப்போதும் கீழே விழுந்தபடி ஸ்கலன் நழுவி பதி வழியில் ஸ்நேக அனுபந்த பாசத்தினால் ஏதித்தையா அதிகரிக்கும் சுஜா அழுகையினால் பிருஷம் மிகவும் விமூர்ச்சித மூர்ச்சையடைந்து அனுப்பிரகிருதி மந்திரிகளாலும் பிற அதிகாரிகளாலும் பின்தொடரப்பட்டு த்விஜை கற்றறிந்த பிராமணர்களால் விருத சூழப்பட்டபடி பபாத கீழே விழுந்தார். பாலஷ்ய சிறுவனின் ச அவர் அதாவது அரசர் பாதமூலே பாதங்களில் மிருத்தஷ்ய இறந்த உடலின் விஸ்ரஸ்த கலைந்த சிரோருக தலைமுடி அம்பர மற்றும் ஆடையும் தீர்க்கம் நீண்ட ஸ்வசன் பெருமூச்சுடன் பாஷ்பகலா உபரோதத கண்களில் கண்ணீருடன் அழுததால் நிறுத்தகண்ட தொண்டை அடைத்து கொள்ள ந இல்லை சச்சாக முடிந்தது பாஷித்தும் பேச. டிரான்ஸ்லேஷன். யாரும் அறியாத ஒரு காரணத்தினால் தன் மகன் இறந்துவிட்டான் என்பதை கேட்ட சித்திரகேது மகாராஜா கிட்டத்தட்ட வேதனையில் குருடராகவே ஆகிவிட்டார். தன் மகனிடம் கொண்டிருந்த அளவு கடந்த அதிக பாசத்தினால் மகாராஜாவின் துக்கம் கொழுந்து விட்டெறியும் தீ போல பெருகிக்கொண்டே போனது. மரணமடைந்த குழந்தையை அவர் காணச் சென்றபோது வழியில் பல முறை கால் இடறி தரையில் விழுந்தார். தன் மந்திரிகளாலும் பிற அதிகாரிகளாலும் சூழப்பட்டபடி கற்றறிந்த பிராமணர்கள் உடன் இருக்க அந்த குழந்தையை அணுகிய அரசர் ஆடை களைந்து தலைவிரி கோலமாக அந்த குழந்தையின் காலடியில் மயங்கி விழுந்தார்.
பிறகு பெருமூச்சுடன் உணர்வு பெற்றெழுந்த அரசரின் கண்களில் கண்ணீர் பெருக அவரது தொண்டை அடைத்து கொண்டதால் துக்கத்தினால் மகாராஜாவால் பேச முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 14 சித்திரகேத்து மகாராஜனின் மனக்கவலை என்னும் தலைப்பில் பதங்கள் 49, 50, 51 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.